கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு சிறப்பான வழிபாடு. ஆண்டவராகிய கடவுளுடைய மாட்சி நம் எல்லோரையும் நிரப்புகிற ஒரு தெய்வீக வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கருத்துக்களுக்காக முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்று இந்த திருவருகிக் காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தீராத நோய்களுக்காகவும் பல ஆண்டுகளாக கேட்டு ஜெபித்து இதுவரை கிடைக்காத கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் கடன் தொல்லையிலிருந்து மீட்படைவதற்காகவும் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகவும் நல்ல வரன் கிடைக்கவும் நல்ல வேலை கிடைக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த தெய்வீக பலியில நாம் உருக்கமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே புகழ், குழந்தை இயேசுவே போற்றி, குழந்தை இயேசுவே நீர் வாழ்த்த பெறுவீராக. என் பிரியமானவர்களே, இந்த பலியில் பங்கேற்கிற உங்கள் எல்லாருக்கும் வாழ்வு நிச்சயம் உண்டு. ஆமென். கடவுளுடைய ஆட்சி, அவருடைய அருள், அவருடைய மாட்சி நம்மை நிரப்பும். யாரால நம்புறீங்க? இயேசுவே புகழ் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே காணமே, இன்னும் ஆற்றலோடு இயேசு எனக்கு செய்தருள்வார். ஆமென். நாம் விரும்புகிறவற்றை அவருடைய திருவுளப்படி இன்று இந்த பலியில் நமக்கு ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இயேசுக்கே புகழ். பாருங்க, தந்தை ஆம்ப்ரூஸ் அவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு மாதமும் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விடுதலை ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. இந்த குழந்தை இயேசு ரட்சிப்பின் மீட்பின் ஆண்டவருடைய ஆலயத்தில், இந்த குழந்தை இயேசுவின் ஆலயத்தில் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் விடுதலை ஞாயிறாக பல்வேறு அற்புதங்கள் நடக்கும்படி இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த ஐந்து கருத்துக்கள், இந்த ஐந்து கருத்துக்கள் நிறைவேறுமா? நிறைவேறுமா? பாருங்களேன், பல ஆண்டுகளாய் கேட்டு கிடைக்காதவையும் கிடைக்க வேண்டும் என்று. அப்படி என்றால், அப்படி யாராவது இருக்கீங்களா? ரொம்ப நாளாக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு நடக்கவே இல்லை. யாராவது இருக்கீங்களா? ஆ, கரங்களை உயர்த்துறீங்க. ஒரு சிலர் இருக்கு. ஏன் வைக்கப்படுறீங்க? கம்மா, நல்லாவே ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நான் நம்மகிட்ட இல்லை, நம்ம ஜெபிக்கிற ஜபத்தில் இல்லை, ஆண்டவருடைய இரக்கத்தில் உண்டு. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். He will do miracle. அவருடைய நன்மை தினத்தை நாம் காண்போம். எனவே இந்த திருப்பலியை மிக உருக்கமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில் என் மக்களே, இது எக்காலம், ஆட்டுக்குளுடைய கொம்பு. இது எருசலேம் நகரத்திலிருந்து வாங்கி வரப்பட்டது. இது ஆரோனின் குலத்தாரும் குருக்களுடைய குலத்தாரும் லேவியர்களும் எக்காலம் முழங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஆமேன். எக்காலம் முழங்குகிற பொழுது ஆண்டவருக்கு பிரியமாய் தன் மக்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். எனவே நாம் இந்த எக்காலத்தை முழங்குகிற போது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். இரண்டாவது, தீய சக்திகள், குறிப்பாக இந்த ஆசீர்வாதங்கள் நம்மில் வந்து தங்குவதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் அகற்றி நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார். மூன்றாவது, அவருடைய வாழ்வும் வெற்றியும் கிடைக்கும். ஆமேன். அவருடைய வாழ்வும் வெற்றியும் கிடைக்கும். சொல்லுங்க, அவருடைய வாழ்வும் வெற்றியும் கிடைக்கும். எனவே எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? இயேசுவின் திருப்பெயரை நாம் இப்பொழுது உற்சாகமாய் அறிக்கையிடுவோம். இந்த வேளையில் ஐந்து முறை இயேசுவின் ஐந்து காயத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து இந்த எக்காலத்தை நாம் முழங்குவோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லோரும் வாய்த்திறந்து வல்லமையோடு சத்தமா துதிங்க மக்களே. கமான், இன்னும் வல்லமையோடு இயேசுவே, 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 இயேசுவே. இயேசுவின் திருப்பெயரை நாம் உச்சரிப்போம். All right.
இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு வாழ்வு தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். இந்த நம்பிக்கையோடு கரங்களை குவித்து மிக பக்தியோடு தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரமே, நாம் வேண்டி ஜெபிக்கிற மன்றாட்டுகள் எல்லாம் நிறைவேறும் என்றால் இந்த பலியில் நாம் புனிதமாயிருக்க வேண்டும். இந்த தெய்வீக பலியின் ஆற்றலை உயிர்த்துணர வேண்டும் என்றால் நாம் புனிதம் அடைய வேண்டும். நம்மிடம் புனிதம் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இந்த திருப்பலியில் இந்த பாவமன்னிப்பு வழிபாட்டில் நாம் புனிதமாகிறோம். ஆமென். ஆண்டவர் நம் எல்லா பாவங்களையும் கழுவுகிறார். எனவே மார்போடு கரங்களை வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை எண்ணி பார்த்து சற்று நேரம் மனம் வருந்துவோம். எல்லோரும் கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், கிறிஸ்துவே என்னை மன்னியும், கிறிஸ்துவே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், கிறிஸ்துவே என்னை விடுதலை செய்யும், கிறிஸ்துவே என்னை விடுதலை செய்யும், ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், ஆண்டவரே என்னை விடுதலை செய்யும், ஆண்டவரே உம் இரத்தத்தால் என்னை கழுவும், கிறிஸ்துவேவும் இரத்தத்தால் என்னை கழுவும், ஆண்டவரேவும் இரத்தத்தால் என்னை கழுவும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லோரும் தலை வணங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் உம் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும், அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணகரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். முதல் வாசகம் இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 1-5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோட்சியின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை
கருக்கு அறிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரில் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 11-14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்ட பொழுது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. கலியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காம வெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கிறிஸ்து இயேசுவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகனின் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வரும்போது இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரித்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என
உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏனெனில் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. எல்லோரும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை எதிர்நோக்குகிறேன். இயேசு கிறிஸ்துவே நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே பேசும், அடியே நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், அடியே நான் செயல்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம், அவ்வளோ தானே? எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க? கை தட்டுக்கு பார்க்கலாம். சத்தமே காணுமே. இன்னும் இன்றைக்கி திருப்பாடல் 122 இறைவார்த்தை 1 ரொம்ப அழகாக சொல்லுது, அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லம் செல்வோம். எப்படி குட்டீஸ், எப்படி? அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லம் செல்வோம். இப்போ நீங்கள்லாம் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆண்டவருடைய இல்லம். திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். இது கடவுளுடைய இல்லம். ஆமென். அப்போ நம்ம அகமகிழ்ச்சியோடு இங்கே நாம் வந்திருக்கிறோம், அப்படி தானே? சரி, இப்போ வந்து நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? எல்லாரும் எந்த காலத்தில் இருக்கோம்? மழை காலம்னு சொல்கிறாதீங்க. என்ன காலம்? திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் முதல் நாளில் இருக்கிறோம், சரிங்களா? திருவருகை அப்படின்னா என்ன? என்னமா ஆண்டவருடைய என்ன வருகை? ஓகே, வெரி நைஸ். ஆண்டவருடைய வருகை, அது நல்லா தெரியுது இல்லையா? ஓகே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் திரு வருகை என்றோம். திரு என்று மேன்மைப்படுத்தி சொல்கிறோம், சரிங்களா? அப்போது திருவருகை காலம், இந்த திருவருகை காலம் எத்தனை வருகை உள்ளடக்கிறது? சரி, இயேசுவினுடைய வருகை. அப்போ இயேசுவினுடைய எத்தனை வருகை இருக்குது? இல்லை, இயேசுவுக்கு எத்தனை வருகை இருக்குது? ஆ, என்ன, எத்தனை? ரெண்டா? ஓகே, வெரி நைஸ், யூ ஆர் ரைட். உங்களுக்கு கைத்தடிக்கு பார்க்கலாம். ரெண்டு வருகை, சரி, யூ ஆர் ரைட். ஆ, நைஸ். சரி, ரெண்டு வருகை, என்னென்ன வருகை? ஆ, ஏற்கனவே வந்துட்டார், வெரி நைஸ். ஆ, அடுத்தது ஆ வரப்போகிறார், சரிங்களா? இப்போ நல்ல தெளிவாய் திருச்சபை இங்கே அறிக்கை எடுக்கிறது எதை என்றால், எல்லாரும் கவனிச்சுக்கணும், சரிங்களா மக்களே? இந்த திருவருகை காலத்தில் நம்ம எதை தியானிக்கிறோம் என்றால், இயேசுவினுடைய பாஸ்ட், கிறிஸ்துவினுடைய முதல் வருகை. அது முடிஞ்சிருச்சா? வரப்போதா? இன்னும் தான். இயேசுனுடைய முதல் வருகை ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, வந்துட்டார். ஜீசஸ் ஆல்ரெடி கேம். அவன் முதல் வருகை முடிஞ்சிருச்சு, அப்படிதானே? அப்போ எந்த வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம்? எந்த வருகைக்காய் காத்திருக்கிறோம்? இரண்டாம் வருகைக்கு. ஆனால் இப்போது நிறைய பேர்கிட்ட கேட்டால், இது எந்த விழாவை கொண்டாடுறதுக்கு தயாரிப்பு? ஆ, கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னா நம்ம எந்த, அது எந்த வருகை? கிறிஸ்மஸ் என்பது என்ன வருகை? ஆல்ரெடி இயஸ் கம், ஏற்கனவே இயேசு வந்துட்டார். அந்த முதல் வருகை தான் கிறிஸ்மஸ், சரிங்களா? அந்த வருகை, இயேசு பிறந்ததையும் அவர் பிறந்து வளர்ந்ததையும் நமக்காய் பாடுபடுது எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய த இன்கார்னேஷன், அதை நாம் நினைவு கூறுகிறோம். அது முதல் வருகை, சரிங்களா? முதல் வருகை வந்தாச்சு, அப்புறம் இரண்டாம் வருகைக்காய் நாம் காத்திருக்கோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க இரண்டாம் வருகைக்காய்? காத்திருக்கீங்களா நிஜமா? இங்கே சொல்கிறாங்கல்ல, எனது ஆண்டவரை தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரலுமை மன்றாடுகிறோம். முதலக்கத்தின் உதவியாக நாங்கள் பாவத்தினை எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மாட்சிக்கவும் எதிர்பார்த்துருக்கோம்னு சொன்னதும், ஆண்டவரே
நாங்கள் நம்பி இருக்கிற, சரிங்களா, எதிர்நோக்கி இருக்கிற மாட்சிக்காக அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்கணும்? ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், சரிங்களா. இப்போ நம்முடைய வாழ்வு முழுக்க இந்த இரண்டு வருகைக்குள் தான் அடங்கியிருக்கிறது. ஒன்று கிறிஸ்துவினுடைய முதல் வருகை, அந்த முதல் வருகையினுடைய கொண்டாட்டத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் கொண்டாடுகிறோம். ஓகே, எஸ், புரியுதுங்களா? ஓகே, அந்த முதல் வருகையினுடைய மாட்சி, இந்த முதல் வருகையினுடைய ஆட்சி, அதனுடைய அருள், அதனுடைய ஆசீர் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், சரிங்களா. அப்போ முதல் வருகை இயேசு நமக்காக வந்தார், அதை நாம் கொண்டாடும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கிறோம். எனவே அதற்குரிய ஆசீர் நமக்கு உண்டு. ஆமென், ஆமென். அப்போ முதல் வருகை எதை சொல்லுகிறது? எதுக்காக இயேசு வந்தார்? முதல் வருகை எதுக்கு? நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நமக்கு மீட்பை அளிக்க, சரிங்களா மக்களே. நம்ம பாவத்தை விடுதலை அடைஞ்சிட்டோமா? மீட்படைஞ்சிட்டோமா? Have we received totally redemption? கடவுளுடைய மீட்பை அடைஞ்சிட்டோமா? சரி, ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பாடை சமைச்சு நல்லா அழகாக சுவையான பிரியாணி செஞ்சு ரசக்குட்டி சாப்பிட்டுணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வயசு குழந்தை, அவனுக்கு பிரியாணினா தெரியும், நல்லா புரியும், அறிவு இருக்குது, சாப்பிடுமான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க. வந்து பார்த்தா குட்டி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு மண்ணெல்லாம் வாரி அதில் போட்டு அந்த பிரியாணியில் கூட்டாச்சோறு செஞ்சுன்னா வச்சிங்களேன், சாப்பிடவே இல்லை, அப்படி பண்ணி வச்சுக்கிட்டு விளையாட்டுருக்காங்கன்னு வச்சுங்க. அம்மா வந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? அம்மா வந்தா நீங்களே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு குமுறு குமுற மாட்டீங்க, காட்டு காட்டு கட்டுவீங்க, அப்படிதான பண்ணுவாங்களா இல்லையா? எத்தனை பேர் காட்டு வாங்கியிருக்கீங்க, அப்படி அடி வாங்கியிருக்கீங்களா? அது மாதிரி வாங்கியிருக்கீங்க, வெரி நைஸ். அப்போது நீங்களே தாங்கிக்க மாட்டீங்களே. அப்போ ஆண்டவராக இயேசு முதல் வருகையில் வந்து என் பட்டினியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு, பாவத்தினால் வாடி வதங்கி போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு பரிசுத்தம் என்கிற உணவை சமைத்து பாவத்தை அழித்து அவர் வச்சுட்டு போயிட்டார். இப்போது விடுதலையும் மீட்பையும் ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாரு? முதல் வருகையில் வந்து எங்கே வச்சிருக்கிறாரு? நம்ம அருகில் வைத்திருக்கிறார். மீட்பு எங்கே உள்ளது? நம்ம அருகில் உள்ளது. மீட்பு எங்கே உள்ளது? நம்ம அருகிலேயே இருக்குது. மீட் சாப்பிட வேண்டியதுதான். அந்த குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கணும்? சுவையான பிரியாணி அப்படியே தொடக்கரை எடுத்து கடித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கணும். அது மாதிரி ஆண்டவர் இயேசு மீட்பையும் விடுதலையும் முதல் வரிகளை வந்து வச்சிட்டாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அதனோட அசுத்தங்களை கலந்து நாம் அதை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். எனவே என் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலம் நம் எல்லோரையும் முதல் வருகையை புனிதமாய் பாதுகாக்கும்படி அழைக்கிறது. ஓகே, இரண்டாவது வருகை ஆண்டவருடைய நீதி நாளில் நாம் தண்டனை தீர்ப்பு பெறாமல் நாம் வாழ்வு பெறும் பொருட்டு ஆயத்தமாயிருக்க அழைக்கிறது. எப்படி இருக்கணும்? ஆயத்தமாய், டு பி ரெடி டு ஜாயின் வித் த லார்ட், கடலோடு சேர்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் வாழ அழைக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இன்னைக்கு முதல் வருகையும் கண்டுக்கிறது இல்லை, ரெண்டாவது வருகையா? அது எவையா சொன்னான்? அவர் எப்போ வரப்போகிறார்? லெட் இட் பி, நோ ப்ராப்ளம். அவர் எப்போ வர்றாரோ பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இரண்டாம் வருகை குறித்து தினந்தோறும் தியானிக்கணும், தெரியுங்களா? ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அப்போ என் பெரியமானவர்களே, எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ரெண்டாவது வருகைக்காக? இது சொல்கிறாங்க, திருடனை போல வரும், எப்பொழுது அந்த நாள் வரும் என்று தெரியாது என்று சொல்கிறார். அதனால தான் திருச்சபை, தாயாம் திருச்சபை அழகாக இயேசுனுடைய முதல் வருகையில் உனக்கு மீட்பு உண்டு மகளே, நீ பரிசுத்தமாக வாழ வழி இருக்குது, அதை பெற்று தூய்மையாக வாழ்ந்து உன்னை ஆயத்தமாக்கி இரண்டாம் வருகைக்கு தயார்படுத்திக்கொள் என்று சொல்கிறார். உன்னை ஒன்றுமே இல்லாமல் நோஞ்சாங்குட்டியாக இருக்கிற உன்னை போய் திடகாத்திரமாக்க போர்வீரனோட சண்டை போட சொல்லலை, உன்னை வலுவாக திடகாத்திரமாக்க நல்ல உணவை கொடுத்து நல்ல போர் கருவிகளை கொடுத்து நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது நீ எதையும் எடுத்துக்காத நோஞ்சாங்குட்டியாட்டம் போயிட்டு போரில் நிற்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட், நாம் இரண்டாம் வருகையை சந்தித்தே ஆக வேண்டும். ஆமென். தெரிந்தோ தெரியாமலோ, சரிங்களா, மனுஷனா ஆண்டவரால் பிறந்துட்டோம், அப்படி தானே?
ஆனால் இரண்டாம் வருகையில் நாம் சந்தித்து ஆக வேண்டும். ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ். அப்போது நம்ம இயேசப்பாவுடைய அந்த பிறப்பை கொண்டாடுகிற அதே நேரத்தில் இயேசுடைய வருகையும் நாம் கொண்டாட காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும், சரிங்களா? ஓகே, ஆயத்தமாகலாமா? Shall we ready to join with Jesus? Yes? Okay, அப்போ கடவுளோடு சேர நம் இணைவோம். இந்த திருவருகை காலம் இரண்டை நாம் இரண்டு வருகையை சொல்கிறது, முதல் வருகை இரண்டாம் வருகை. தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஓகே, வெரி நைஸ். இப்போ எதுக்காக இந்த கலரை நம்ம போடுறோம்? ஊதா, ஊதா கலரு. ஊதா கலர்னு வேற எங்கேயும் நினச்சிடாதீங்க, என்ன? அதுவும் கரெக்ட் தான், சரியா? காத்திருப்பு, காத்திருத்தல். ஐ எம் வெயிட்டிங். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆண்டவரே நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு தான் இந்த உடையை போட்டுட்டு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த உடை தவம், ஜபம், காத்திருப்பு, சரிங்களா? ஜபம், தவம், காத்திருப்பு. காத்திருப்பு என்பது எதிர்நோக்கி காத்திருத்தல். ஓகே, அப்போது நம்ம ஒவ்வொன்றும் திருச்சபை நல்ல அழகாக அர்த்தமாக தெளிவாக கொடுத்துருக்கு. இதை வாழ்வாக்கலாமா? என் மக்களை வாழ்வாக்கலாமா? எங்கே சத்தத்தை காணோம்? கமான், வாழ்வாக்கலாமா? எஸ், வாழ்வாக்கலாம். இயேசுக்கே போக சொல்லுங்க பார்க்கலாம். வெரி நைஸ். அப்போது ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். அது மட்டும் இல்லை, அகமகிழ்வோடு ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எப்படி வந்திருக்கிறோம்? அகமகிழ்வு. ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். இப்போது நம்ம வாசித்த அந்த விண்ணப்பங்கள்லாம் பார்த்துருக்கலாம், ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு வந்திருக்கவங்க எத்தனை பேர்? நம்ம எல்லாரும் இல்லையா? நம்ம எல்லாரும் கைதுக்குறோம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை அகமகிழ்ச்சியோடு இருக்கும். நிச்சயம் ஆண்டவருடைய இல்லத்துக்கு வந்துட்டீங்கல்ல, படா காணாதான், சரிங்களா? சிறப்பான உணவு தான், சிறப்பான ஆசீர்வாதம் தான். ஆண்டவரை நாடி வந்த யாரும் வெறுமையாய் போனதே இல்லை. ஆமென். எனவே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தூய மாட்சி விளங்கும் இடத்துல வந்திருக்கிற நாம மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய பந்தியில், ஆண்டவருடைய தெய்வீக திருவிருந்தில், அவருடைய திருப்பலியில் இணைவோம். ஆண்டவருடைய மாட்சி நம்மில் இணைவதாக. முதல் வருகையை கொண்டாடுகிற நாம் இரண்டாம் வருகைக்காக காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தமா ஆமென். முதல் வருகையை நான் கொண்டாடுகிறேன், இரண்டாம் வருகையையும் கொண்டாடுகிறேன். தூய்மையே கொண்டாட்டம், வாய்மையே கொண்டாட்டம். ஆண்டவருக்காய் நான் காத்திருக்கிறேன். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம், கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே.
உங்கள் மார்போடு கரங்களை வைத்து உங்கள் எல்லா வேண்டுதல்களையும் உங்கள் ஜெபங்களையும் உங்களுடைய எதிர்நோக்குகளையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நற்காரியங்களையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாம் தந்தையாக கடவுளை உருக்கமாய் கேட்போம். எல்லாரும் இயேசுவே என்று கூப்பிட்டு இயேசுவே இயேசுவே என்று அவருடைய திருப்பெயரால் ஆசீரை பெற்றுக்கொள்வோமா? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே 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 எல்லோரும் கூப்பிடுவோம். இயேசுவை கூப்பிட்டு அவருடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுக்கொள்வோம். இயேசுவே 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 தந்தையே, என் பெயரால் கேட்பது அனைத்தையும் தருவேன் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். இதோ மக்கள் இயேசுவின் பெயரால் கேட்கிறதை தட்டாமல் தருவீராக. இயேசுவின் திருப்பெயரை உச்சரித்து கேட்கிற மன்றாட்டுகளையும் ஜபங்களையும் உம் தூயகத்தில் சேர்த்து அவர்களுக்கு ஆசி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயருக்கு மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திற்கு அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளவுமை வேண்டுகிறோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே, தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாமீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படகிலின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது காட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவர் மாட்சியுள்ளவர், சந்தோஷமாக கரங்களை தட்டி ஆண்டவர் பிரியமானவர்களே, இந்த நேரம் மிக முக்கியமான நேரம், அற்புதம் நடக்கிற நேரம், அதிசயம் நம் வாழ்க்கையில் தெல்ல தெளிவாய் நிறைவேறுகிற ஒரு புனிதமான நேரம். இயேசுக்கே புகழ். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் இப்பொழுது? ஆண்டவருடைய இல்லத்தில் எங்கு இருக்கிறீர்கள்? மகிழ்ச்சியோடு இருக்கீங்க, எங்கே இருக்கிறீங்க இப்போ? வேர் ஆர் யூ? நீங்கள் எல்லாரும் நான் இங்கே இருக்கிறேன் ஃபாதர், பெஞ்சில் ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கேன், ரெண்டாவது பெஞ்சில் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த ஆலயத்தில் எங்கே இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த அப்பத்திலும் ரசத்திலும் உங்களை அர்ப்பணமாக்கி இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆஃபர்ட் ஃபார் காட். நாம் இந்த அப்பமும் ரசமும் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது, நீங்களும் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க? எல்லாரும் இல்லையா? அப்போது நீங்கள் ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நீங்கள் உங்கள் இடத்துல இல்லை, அங்கே இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஆண்டவருடைய தெய்வீக மாட்சியில் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் நம்மை வைத்திருக்கிறோம். இந்த அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும்போது நாம் என்னவா மாறுவோம்? கிறிஸ்துவாக மாறுவோம். என்னவா மாறுவோம்? இதுதான் மறைபொருள். எனவே பிரியமானவர்களே, நம்மையே உருமாற்றுகிற இந்த உன்னதமான நேரத்தில் நம்மை ஆண்டவருக்கு முழுசாக கையளிக்கணுமா வேணாமா? ஐயா, நம்முடைய எல்லா கவனங்களும் நம்முடைய உயிரின் ஊற்றெல்லாம் இந்த திருப்பிடத்திலே இருக்க வேண்டும். மிக உருக்கமாக நாம் அன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். பிரியமானவர்களே, இதோ நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலோடும் இரத்தத்தோடும் நம்மை இணைத்து தந்தையாம் கடவுளுக்கு அவர் அர்ப்பணமாக்குகிறார். நாம் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் தீமையின் கொடுக்கு உடைக்கப்படுகிறது. பாதாளத்தின் தீமையின் வேர்கள் பிடுங்கி எடுக்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் இருக்கிற துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கப்படுகிறது. எனவே உருக்கமாக மார்போடு கரங்களை வைத்து உங்களை தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணமாக்குங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஆண்டவருடைய முதல் வருகையையும் இரண்டாம் வருகையையும் கொண்டாடும்படி அறிந்திருக்கிற நாம் தந்தை நோக்கி கரங்களை உயர்த்துவோம். என் பிரியமானவர்களே, ஒரு அப்பா தன் குழந்தை
அப்பா என பாசத்தோடு கை உயர்த்தும் போது என்ன செய்வார்? குனிந்து அள்ளி அணைத்து என் செல்லம் என்று மார்போடு அணைத்துக் கொள்வார். ஆமேன். இப்போ நம்முடைய அப்பா, நம்முடைய தந்தை, நம்மை நாம் இயேசுவோடு சேர்ந்து அவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும். இந்த திருப்பலியில் அவரை நேரடியாக நாம் காண முடியும், அவருடைய மாட்சியில் பங்கு பெற முடியும். இதுதான் ஆண்டவராகிய கிறிஸ்து திருப்பலியில் கொடுக்கிற வல்லமை. இன்னும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அப்பா என பாசத்தோடு நம்ம கூப்பிடலாமா? அப்பா 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 அப்பா, எல்லோரும் வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க மக்களை. அப்பான்னு சொல்லுங்க. அப்பா 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 அப்பா, எல்லோரும் வாய் திறந்து சத்தமாக அப்பான்னு கூப்பிடுங்க. நம்ம அப்பா, நம்முடைய கடவுளை அப்பான்னு கூப்பிடுவோம். அவர் நமக்கு ஆறுதல் தர வல்லமை மிக்கவர். அப்பான்னு சொல்லுங்க, எல்லோரும் வாய் திறந்து அப்பா 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 அப்பா, எங்களை பாருங்கப்பா அப்பா, எங்களுடைய வேதனைகளை பாருமாண்டவரே அப்பா. நாங்கள் வாடுகிறோம், நாங்கள் வதங்குகிறோம், வேதனை உறுகிறோம் அப்பா, நாங்கள் அழுது புலம்புகிறோம், எங்களை கவனிப்பார் யாரும் இல்லையப்பா அப்பா என்று கூப்பிடுவோம்ப்பா. அப்பா 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 அப்பா, மாட்சியின் தெய்வமே என்று கூப்பிடுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அப்பா என்று கூப்பிடுங்க மக்களை. பல நாளாக வேண்டி கிடைக்காதவர்கள் அப்பான்னு கூப்பிடுங்க மக்களை. பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடுங்க மக்களை. உன் எதிர்காலம் இன்னும் நல்ல உரன் அமையவில்லை, திருமணம் நடக்கவில்லை என்று கதறுகிற பிள்ளைகள் அப்பானுக்கு விடுகிற பிள்ளைகளை, இதோ நம்முடைய கடவுள் திருமண தடைகளை தகர்த்து போடுவார். திருமணம் ஆகிவிட்டது, பல ஆண்டுகளானது, குழந்தை இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளை நீ அப்பாவை நோக்கி கூப்பிடு. உனக்கு அவர் ஆறுதல் அளித்து குழந்தை பாக்கியத்தை கடலில் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் வேலை வாய்ப்புகளை ஆசீர்வதிக்க முடியாய் அப்பா என்று கூப்பிட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறது. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடம் வந்து விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர் இன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்திரேன். எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்களை பாராமல் உம் திருவமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. என் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முதல் வருகை சமாதானத்தை கொண்டு வந்தது, இரண்டாம் வருகை நித்திய சமாதானத்தை கொண்டு வரும். அப்படி என்றால் நாம் வாழுகிற போது என்ன செய்ய வேண்டும்? சமாதானம், அமைதி என்று வாழ வேண்டும். எனவே ஒருவர் மற்றவரோடு ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நலிந்தவர்களை, நலம் குன்றியவர்களை, வளம் குன்றியவர்களை, வாழ்விழந்தவர்களை வாழ்வழிக்கிற தெய்வம். வாழ்வை பெற்று அவரோடு இரண்டரை கலக்கு அழைக்கிறார். அழைக்கப்படுவோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத பேரின்ப வாழ்வை அளிப்பதாக.
மறுமொழி திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆண்டவரே நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கிறோம், எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்திற்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடருகின்றது. பிரியமானவர்களே, இப்பொழுது சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஆராதனையில் ஜெபிக்கப்படும் இது குணமாக்கும் வழிபாடு, தீராத நோய்களை தீர்த்து வைக்கிற ஒரு வழிபாடு. ஆண்டவருடைய தெய்வீக வழிபாட்டில் முழுமையாய் நாம் பங்கேற்போம். எல்லோரும் எழுந்து வரலாமா? கமான், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மைக்கில் பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர், இயேசு ஒருவரே இரட்சகர். நீங்கள் ஏன் வாடி வதங்குகிறீர்கள்? ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, நத்திங் எல்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா? நோ 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 நோ, வாழ்வின் கடை எல்லையில் நின்றிருந்தாலும் அந்த வாழ்வின் கடை எல்லை அது முதல் எல்லையாக ஆண்டவர் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, சாக போற கட்ட. நோ நோ நோ, நாம் சாகிறதுக்காக அல்ல, வாழ்வதற்காக வந்திருக்கோம். ஆமென், ஆமென். இல்லை, முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? முடிச்சு போச்சு எல்லாம், முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க, ஒன்றுமே முடியாது அப்படின்னு நீ இருந்தால் கூட உனக்கு தொடக்க புள்ளி ஆண்டவர் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி வந்த தெய்வம் உன்னை தேற்றுவார். ஆமென். நீ கேட்டா, நாம் கேட்டா அவர் வந்தார். நம்ம கேட்டா வந்தார், நம்மை கேட்காமலே நம்மை மீட்க அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மை கேட்காமலே நமக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றையும் உருவாக்கினாரே. உனக்கு தேவையானதை கொடுக்காமல் இருப்பாரோ? இருப்பாரா? நோ நோ நோ, கடவுள் தந்தே தீருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பாடல் குழுவோடு சேர்ந்து ஒரு பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் ஆராதித்து பாடலாமா? கமான் எல்லாருமே, கமான். எல்லோரும் ஆராதிப்போமா? கண்களை மூடி காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன், காண்பவரே நான் ஆராதிப்பேன், காப்பவரே நான் ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன் ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சிங். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், எல்லோரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே தொடர்ந்து பாடிக்கொண்டே தொடர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், உருக்கமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், வல்லமையோடு ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லோரும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவரே ஆண்டவர்,
என் பிரியமானவர்களே, இங்க வந்திருக்கீங்க. ஒரு சில மணித்துளிகள் மார்புடுக்கிறேன். கண்ணை முடிக்கங்க பார்க்கலாம். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு சில மணித்துளிகள். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இந்த தெய்வம் எவ்வளவு அருமையாய் நம்மை நேசிக்கிறார். எல்லையில்லாத அன்பு கொண்ட தெய்வம் இவர். நம்முடைய வேதனைகளை தீர்க்கிறவர். என் பிரியமானவர்களே, நீங்க வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். கண்ணை திறப்போம். இங்க யாருக்கெல்லாம் தீராத வியாதியிலிருந்து விடுதலை வேணுமோ அவங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் தீராத நோய்கள்லேருந்து விடுதலை வேணும், எனக்கு நோயிலிருந்து விடுதலை வேணும், கொஞ்சம் முன்னாடி வாங்க போகலாம். இந்த இன்றைய நாளில் முதல் வேண்டுதல் வந்து நோய்களிலிருந்து விடுதலைக்காய். மற்றவங்க கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகே, தீராத நோயிலிருந்து விடுதலை வேணும்ன்றவங்க மட்டும், அவங்க மட்டும் முன்னாடி வாங்க பார்க்கலாம். சற்று நேரம் ஆண்டவராகி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஐயா தீர்த்தம் கொடுங்க. தீர்த்தம் இங்கே இருக்கு. தீர்த்தம் இப்போ இவங்களை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம எல்லாரும் என் மக்களே, ஆண்டவர் இயேசுனுடைய காயங்களில் பரிபூரண ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவருடைய காயங்களில் பரிபூரண சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் கடவுள் அற்புதம் செய்கிறார். ஆமென், ஆமென். God is a healer. It's a real healer. When he touches you, you have a healing. Amen. ஆண்டவர் உங்களை தொட்டாலே விடுதலை. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. யார் நம்புறீங்க ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க கூடும்? ஆமென். சரி, இப்போ எல்லாரும் நீங்கள் நோயாளிகள் மட்டும் உங்கள் தலைமையில் கை வச்சுக்கிங்க பார்க்கலாம். நோயிலிருந்து விடுதலை வேணுன்றவங்க மட்டும் தலையில் கை வச்சுங்க. மொத்தம் எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவர் இவங்களை தொடட்டும், ஆண்டவர் இவங்களுக்கு விடுதலை தரட்டும். எல்லாரும் வாய் திறந்து அல்லேலூயான்னு சொல்லி துதிங்க மக்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரை போற்ற ஆரம்பிங்க. எல்லாரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய மாட்சி உங்கள் மேல் இறங்கி வரும்படியா சுமிங்க. பிதாவாகிய கடவுள், தந்தையாகிய தெய்வம் உங்களை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். பிதாவே, எங்கள் தந்தையே, நீர் போதுமானவராயிருக்கிறீர். டாடி, யூ ஆர் ஹேனப் ஃபார் அஸ். இதோ நோயாளிகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய திருமகன் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக. லெட் எவ்ரி சிக் பர்சன்ஸ் ஹேவ் த ரியல் ஹீலிங் ரைட் நவ் இன் திஸ் திருப்பெயரால் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். Let everyone have a real and safest, powerful healing, Lord. Hallelujah. ஆண்டவரே, பாதுகாக்கிற பரிபூர்ண வல்லமை இவர்கள் மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இவர்களை தொடுவீராக. விடுதலையின் ஆவியானவர் ஆட்கொள்வீராக. இது வேடிக்கையோ வாடிக்கையோ ஆண்டவரே, ஒரு வித்தையோ அல்ல. இயேசு மெய்யாகவே விடுதலை செய்கிறார். Jesus is healing all the sick persons right now here. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். உங்க தலை மீது ஆண்டவருடைய ரத்தம் ஊற்றப்படுவதை நீங்கள் உணருங்க மக்களே. உங்க எல்லா தீராத நோய்களெல்லாம் தீரும்படியாய், ஓ பரிபூரண தெய்வம் உங்களை தொடும்படியாய். ஓ ரீபா லீக்கரா தீனா சியாந்தரா, ஓ ரீபா கபல சந்த்ரூமியா. என் பிதாவுடைய அற்புத கரம் இந்த பிள்ளைகளை தொடுவதாக. தந்தையே, இவர்கள் நலம் பெறுவார்களாம். Let everyone have right now healing, powerful healing, Lord. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் உள்ள கடவுள், தந்தை மகன், தூய ஆவியானவர் நோயாளர்களாகி உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து குணப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறார் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவர் துதிக்கலாமா? ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இப்போ பல ஆண்டுகளா ஜெபிச்சு ஜெபிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஆனால் அது நடக்கவே இல்லை. சலிச்சு போய் அட போயா அப்படின்னு விட்டுட்டு கூட இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஒரு கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க கரங்களை உயர்த்துக்க பார்க்கலாம் சற்று. ஓகே, உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் அப்படியே கரங்களை மார்பு ஆண்டவரை நோக்கி உயர்த்தி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம்
இயேசையா. எல்லோருமாய் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், கொடுக்கப்படும். யார் சொன்னது? இயேசு. இயேசு பொய்க்காரரா? இயேசு பொய் சொல்லுவரா? வாக்கு கொடுத்துரு, எக்கா நாளைக்கு வாக்கா தரேன், நாளைக்கு போய் நின்று கிடப்பான். எக்கா நாளைக்கு வாக்கா தரேன், நாளைக்கு நாளைக்குனா இன்னைக்கு வரவே வராது. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் அப்படி இல்லை. அல்லேலூயா. உனக்கு இன்னைக்கு வேணுமா, அது அப்பொழுது கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ பலகாலம் ஜெபிச்சு நீ பெற்றுக்கொள்ளாத ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படி அக்கரங்களை உயர்த்தி எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடலாமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி உருக்கமாய் ஜெபிங்க. மக்களை நாம் கேட்டு 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 சலிச்சு அடைந்து போயிருக்கிறோமே, அந்த வேண்டுதல் எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்யும்படியாய். உனக்கு தேவையானால் அதை இப்பொழுதே அவர் நிறைவு செய்வாராக. என் மக்களுக்கு தேவையானவைகளை நான் என் கருவூலத்திலிருந்து வரங்குவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் துதிப்போம் மக்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என்னல வலுவா வல்லமையோடு துதிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசு எனக்கு விடுதலை தருகிறார். சொல்லுங்க, என் விண்ணப்பத்தை கேட்கிறார். என் பிரியமானவர்களே, மூணாவது கருத்தா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறது, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறும். யாருக்கெல்லாம் கடன் தொல்லைகள் இருக்கு, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை வேணும், ஆண்டவர் விடுவிக்கிறார். வைக்கப்படாம யா, ஓகே, இவங்களுக்கு விடுதலை கடன் தருவோம். இணைச்சட்டம் 28 ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்க மாட்டாய், பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்க மாட்டாய், பல்வேறு மக்களுக்கு கடன். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடக்கும்போது இந்த ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஐயோ உழைக்க முடியல, கடன் வாங்கிட்டோம், யார் கட்டுறது? உழைக்கிறதுக்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் யார் இருக்கேன் அப்படின்னா கூட உனக்கு ஆண்டவர் தெம்பு தருவார். அல்லேலூயா. உன் சரீரத்துக்கு தெம்பு, அந்த கடனை அடைத்து விட்டு நீ சுகபோக போகமாய் வாழ்வதற்கான ஆசிரியை தர முடியும். நம்புகிறாயா? நம்புறீங்களா? நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் மக்களே, இது நான் மீண்டும் சொல்லுகிறேன், இது வேடிக்கை அல்ல, வாடிக்கை அல்ல, நம்பிக்கை. ஆமென், ஆமென். இயேசு செய்வாரா? எஸ் அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏதோ சோப்பு விளம்பரம் செய்கிறாங்கள, இந்த சோப்பு போடுங்க நீங்கள் பலபலான்னு ஆகிடுவீங்க, இந்த சோப்பு போடுங்க நீங்கள் முடி கொட்டவே கொட்டாது, இல்லை அந்த மாதிரி பொய் விளம்பரங்கள் அல்ல இது. இயேசு வாழ்வு தருகிறார். ஆமேன். இயேசு விடுதலை தருகிறார். ஆமேன். இயேசு சுகம் தருகிறார். ஆமேன். எனவே ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கடன் தொல்லையால் வாடுகிறேன், கஷ்டப்பட்டு கதறுகிறேன், கடன் தொல்லையால் வாடுகிறேன்.
கஷ்டப்பட்டு கதறுகிறேன், ஐயா கஷ்டப்பட்டு கதறுகிறேன், ஐயா நஷ்டப்பட்டு கதறுகிறேன், விண்ணப்பத்தை கேட்பவரே டாடி என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய கடவுள் உங்கள் கடன் தொழிலிருந்து விடுதலை தருவாராக, ஆமென். நீங்கள் நன்றாக உழைக்கிற வல்லமை தருவாராக, ஆமென். நீங்கள் சுபகமாய் வாழ ஆசீர்வதிப்பாராக, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நல்ல கை தட்டுங்களே, கம் ஆன். எஸ், என் பிரியமானவர்களே, நான்காவதாக வேலை நம்ம எதுக்காக பிரிந்திருக்கிற குடும்பங்கள், இது ரொம்ப முக்கியமானது. யாராவது பிரிஞ்சு இருக்கிற குடும்பங்கள், நீங்கள் யாரும் சொல்ல வேண்டாம், இங்கே பிரிந்த குடும்பங்கள், ஒருவேளை கணவன் புரிந்து கொள்ளாமல், மனைவி புரிஞ்சிக்காமல், பிள்ளைங்களெல்லாம் நடுத்தரில் விட்டுட்டு அம்மா வீட்டில் பொண்ணோ அப்பா ஆத்தா வீட்டில் பையனும் போய் இருந்துட்டு பிள்ளைங்களை எங்கேயோ அம்போன்னு விட்டுட்டு இப்படி பிரிஞ்சு கிடக்கிறாங்க இன்னைக்கு. அல்லது பிரிவது போல ஒரு அபாயம் இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் ஆண்டவரே கூட, ஆண்டவரே நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும் ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த பிளவுகளை நீக்கணும். அல்லேலூயா. பிளவு எதுவும் சாத்தானிடமிருந்து வருகிறது, ஆமே. ஒன்றுபட்டு வாழ்வதற்கு தடையாயிருக்கிற தடைகள் அத்தனையும் சாத்தான் தான் கொண்டு வருகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூசிபருடைய சூழ்ச்சி, பிரிவு, பிணக்கு. பிரைஸ் தி லார்ட். எனவே சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஓடிட்டே இருக்காதிங்க. இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் ஓடிட்டே இருக்காதிங்க. எதுவும் நல்லா இருக்காது. இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். கரங்களை தட்டிங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இப்படி நிறைய நேரத்தில் மனைவி மக்கள் சரி வழக்கமா, வே ஏங்க இப்படியே பண்ணியிருந்தீங்க நான் என் ஆத்தா வீட்டுக்கு போயிடுவோம் சரியா, இப்படியே பண்ணியிருந்த அவ்வளோதான் அப்படின்ட்டு அந்த பயமுறுத்துவாங்க. இந்த நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாரும் கரங்களை இப்படி யாசிப்பது போல வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இங்கே இல்லைனா கூட உங்கள் குடும்பங்களில் பிரிவுகள், பிணவுக்குகள், மனத்தாங்கல்கள், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ளாமல் அப்படியே ஒன்றா தான் இருப்பாங்க, ஆனால் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரே பேட்டில் கூட படுத்திருப்பாங்க, ஆனால் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இப்படியும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைகள் இன்றைக்கி மாயணும், அப்படிப்பட்ட நிலைகள் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்களுக்கு ஒற்றுமையை தாங்க, சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி இயேசுவேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் வாய்த்தறது கூப்பிடுங்க மக்களை. ஆண்டவர் உங்கள் பிரிந்த குடும்பங்களை இணைக்கட்டும். ஒருவேளை இங்கே பிரிந்த குடும்பங்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செவிங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆண்டவரே குடும்பங்களை இணைத்து, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒன்றுபட்டு ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும் என்று சொன்னீரே. இங்கே பிளவுபட்டு கிடக்கிற குடும்பங்களை பாரும் ஆண்டவரே. உன் மக்கள் ஒன்றுபடுவார்களாக. பிளவுகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். Let everyone be together, one in Christ Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எல்லார் கரங்களை தட்டி கடவுள் நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பங்களை ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார். ஆமென், ஆமென். இங்கே ஒரு சிலர் இருக்கிறீங்க, சொல்ல கஷ்டப்படுறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒற்றுமையை கொடுக்கிறார். ஆமேன். தைரியமாயிருங்கள். ப்ரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, திருமண தடைகள், திருமண வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் நிறைய தடை இருக்கு என் குடும்பத்தில் அப்படின்னு இருக்கும். யாராக இருக்கீங்களா கை கேட்டுங்க பார்க்கலாம். நைஸ். ரெண்டாவது, திருமணம் ஆயிடுச்சு, பல வருடம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்ற யாராக இருக்கீங்களா? குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவங்க, ஓகே, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்தது குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் வேண்டியவர்கள், திருமண தடைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து. அப்புறம் வேலை வாய்ப்பு, உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம உருக்கமாக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முன்னாடி வந்து பார்க்கலாம். கொஞ்சம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து, ஓகே. உங்கள் கரங்களை பிரித்து பிடிக்க பார்க்கலாம், ஓகே. நம்ம எல்லாரும் ஆண்டவர் இறைஞ்சி இல்லாமல் கரங்களை பிரித்து பிடிச்சி யாசிக்கிறது போல அப்படின்னு சேர்த்து பிடிச்சி
நம்ம எல்லாரையும் உங்களுக்காக கருப்பையை படைத்தவர் நான் தடை செய்வேனோ, கருப்பையை படைத்தவர் நான் தடை செய்வேனோ என்று மொழிந்து அருளினீரே ஐயா, மொழிந்து அருளினீரே குழந்தை பாக்கியத்தை இம்மக்களுக்கு தாருமையா, இம்மக்களுக்கு தாருமையா, விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம அப்பாவை நோக்கி ஒரு நிமிஷம் பாடலாமா? நம்ம எல்லார் வேண்டுதலுக்கும் பதில் உண்டு. ஆமென். உன் வேண்டுதலுக்கு பதில் உண்டா? பதில் கிடைக்குமா? செவடங்காதல சங்குவதன போல நிறைய நாட்கள் எங்கெங்கயோ ஓடி இருப்போம், ஒன்றும் கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த இயேசு உங்களுடைய என்னுடைய வேண்டுதலை கேட்கிறார். ஆமென், ஆமென். வாய்விட்டு சொல்லும் உடனே அறிந்திருக்கிற தெய்வம் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்வும் வளமும் இயேசுவே. ஆமென். உங்களுக்கு வாழ்வும் வளமும் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். இதோ எக்கால துணி முழங்க, இது வெற்றியின் முழக்கம். நம்ம எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆண்டவர் துதிக்கலாமா? மக்களே, இது வேடிக்கை அல்ல. இந்த எக்கால துணி முழங்க ஆண்டவரை துதிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கேட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அள்ளி தருவார். அல்லேலூயா. நீங்கள் வந்துட்டு இந்த முதல் வியாழக்கிழமையாக இருக்கலாம் அல்லது மற்ற நாட்களாக இருக்கலாம், நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். ஆமேன். நீங்கள் ஆண்டவரின் சாட்சிகள். ஆமேன். யார் தைரியமாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆண்டவரின் சாட்சி. ஆமேன். சரி, எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கலாமா? கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த எக்காலம் முழங்குவது போல் உங்கள் சத்தம் உயரணும். அல்லேலூயா. நோயுற்றோர் சொல்லட்டும், நான் திடகாத்திரமானவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் துதிக்கலாமா? நீங்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதிக்க ஆரம்பிக்கும். நான் இந்த இக்காலத்தை ஏழு முறை ஊதி நம் விடுதலைக்கான இக்காலத்தை, இந்த இக்காலம் ஊதும் போது தான் அந்த எரிகோ கோட்டை இடிச்சு விழுந்தது. ஆமேன். அதே இக்காலம் தான் இது. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளெல்லாம் உடையட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள்லாம் உடையட்டும், கட்டுகள் சங்கிலிகள் அருங்கட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உனக்கு வந்து சேரட்டும். எல்லாம் துதிக்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி துதிக்க ஆரம்பிக்குமா? சத்தமாக துதிங்க. Come on, you praise your God who is powerful, who is merciful. Ella thudikkaramenga. Hallelujah, hallelujah. Hala 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 hala. Pidave nangalumai thudikkirom swami. Hallelujah, Hallelujah, Hallelujah. இயேசு வாழ்வு தந்திருக்கிறார், இயேசு வாழ்வு தந்திருக்கிறார், இயேசு வரம் தந்திருக்கிறார், இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம இயேசு கைவிட மாட்டார். ஆமென். ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இன்னும் தைரியமா இருங்க, உங்க வாழ்க்கை வசப்படும். ப்ரைஸ் தி லார்ட். ஒண்ணுமே இல்ல, ஓ நதிங், நோ. கடவுள் உன்னை உயர்த்துவார். ஆமென். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாகாமல் உன்னை மேலாக்குவார். இயேசு உன்னை உயர்த்திடுவார், இயேசு உன்னை உயர்த்திடுவார். ஆமென். நம்ம வாழாகாமல் தலையாவோம், அல்லேலூயா. கீழாகாமல் நம்ம மேலாவோம், அல்லேலூயா. நசுக்கப்பட்டாலும் நம் மூட்டைப்பூச்சிகள் போல உயிர்த்தெழுவோம், அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு தைரியமா, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் ஹாப்பி? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க? ஜோரா கை தட்டி கரெக்ட் பார்க்கலாம். கம் ஆன், நல்லா வலுவான். We are all happy. It is not a psychological remedy. இது உளவியல் ரீதியான விடுதலை அல்ல. அதாவது the psychological remedy னு சொல்வாங்க. என்னன்னா, சரி ஒரு ஆறுதல் அடைஞ்சிட்டு போவோம். நோ, அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவர் உங்களை மெய்யாகவே விடுவித்து இருக்கிறார். Praise the Lord. God has really redeemed you. He has freed you all. Amen. 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 அப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இல்லைங்க. இப்போ பாடல் குழு பாடும்பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக திருவுடலை நீங்கள் தொட்டு ஆராதிக்கலாம். இப்படி ரெண்டு வருஷத்தில் கடைசியாக நினைக்குங்க பார்க்கலாம். தாய் பாடல் குழு பாடலை பாட ஆரம்பிங்கள். இனி என்றும் எழுபவதில்லை என்று சொல்லி நடத்தன. எல்லாமே முடிந்தது என்று இனி பார்த்து இகழ்ந்தன. இனி என்றும் எழுபவதில்லை என்று சொல்லி நடத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்டவிடம் பின் பெருமை எல்லாம் உம்மருவர்க்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்டவிடும் பெரியது. இம்முயர் பின் பெருமை எல்லாம் உம்மருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமான உபயோகமாற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. மாண்பு எப்பாடுவோம்.
கூரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்கள் மனிதனை அறிய இயலா, குறையை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆராதிக்கிற நாங்கள், எங்களை வாட்டி வதைக்கிற எல்லா விதமான தீராத நோய் நோக்காடுகளையும் வழி வேதனைகளையும் விடுவித்து ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துவீராக அப்பா தந்தையே. ஆசீர்வதிப்பீராக, கிறிஸ்துவாக மாறி கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவில் பணியாற்ற எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விலைமதிப்பில்லாத காயங்களால் எங்கள் காயங்கள் ஆறவும், அவருடைய திரு ரத்தத்தால் எங்களுடைய எல்லா தீவினங்களும் மாறவும், இதோ இந்த எண்ணெயில் அவருடைய திருவிழா தீர்த்தம் தெளிக்கப்படுவதாக, அவருடைய திருவிழா தீர்த்தம் தெளிக்கப்பட்ட திரு மருந்தாக, அருமருந்தாக, அற்புத ஆசீரின் தைலமாக இது மாறுவதாக, தந்தை மகன் தூய் ஆவியானவர் இது புனிதப்படுத்துவாராக. ஆமேன். ரப்பு திருப்பலிக்கு வந்து நம்முடைய ஐந்து காரியங்களுக்காக ஜெபித்து இறை ஆசீர் பெற்றுக் கொடுத்த அருட்தந்தை ஜேக்கப் அவர்கள்
செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்தவர். சோகண்டி என்ற பங்கிலே இருக்கிறார். அவர் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பங்கு தந்தையாக இருந்தாலும் மழை அடை மழையாக இருந்தாலும் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். நேற்று நான் அவரை இரவு தொடர்பு கொண்டு இது போன்று அவருக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்தேன். இது மாதிரி நீங்கள் 11 மணிக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க, மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வாங்க, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எப்படி வர்றீங்க வருவீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபாதர் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் பறந்தே வந்துடுவேன், இங்கே கவலையப்படாதீங்க, எதுவும் வேண்டாம், எனக்கு நானே வந்துடுறேன் என்று உடனே வந்து விட்டார். நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கின்றார். எனவே அவர் என்னுடைய புள்ளன்னு சொல்லலாம், என்னுடைய குழந்தை. ஏன்னா அவருக்கு சின்ன வயசில் நான் மறைக்கல்வி எடுத்தேன், அவனுடைய கேட்டிகிசன் டீச்சர். நான் எங்கிட்ட மறைக்கல்வி படித்த பையன், எல்லாம் கரெக்டாக சொல்கிறானா, எல்லாத்தையும் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரா? சொல்கிறாரு, என்னை விட அதிகமாக சொல்கிறாரு. அதான் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. எனவே அவருக்கு நம் அனைவரின் சார்பாக கரவொலியோடு இப்பொழுது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கிண்டி குழந்தை இயேசுவின் ஆலயத்தின் பக்தர்களே, இந்த ஆலயத்திலிருந்து வெளிவரும் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க ஆர்வமாயிருக்கிறவர்களே, உங்களில் குழந்தை இயேசுவின் பக்தர்களே, உங்கள் எல்லோரையும் குழந்தை இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன். கிண்டி குழந்தை இயேசு ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை விடுதலை ஞாயிறு என்று ஒவ்வொரு கருத்துகளுக்காக ஜெபிக்கப்படுகிறது. தந்தை ஆம்ப்ரூஸ் அவர்கள் ஒரு சிறப்பான முயற்சியாக ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே சிறப்பு கருத்துகளுக்காக ஜெபிக்கிறார், ஜெபிக்க மக்களை அழைக்கிறார், ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள். இது வியப்பாயிருக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவுரை காலத்தின் முதல் நாளில் இங்கே 5 கருத்துகளுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அது முதலாவதாக தீராத நோய்களுக்காக ஜெபித்தார்கள். மேலும் பல ஆண்டுகளாக ஜெபித்து ஜெபித்து அது நடக்காததால் விரக்தியில் போய்விடக்கூடாது என்று அவர்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று கருத்துகளுக்காகவும், கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்காகவும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்காகவும், நல்ல வரன் கிடைக்கவும், நல்ல வேலை கிடைக்கவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வேண்டுதல் வழியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். இந்த இடத்தில் அநேக மக்கள் வந்து இந்த கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறார்கள், விடுதலை பெற்றிருக்கிறார்கள். நீங்களும் ஒருவேளை இத்தகைய கருத்துக்களை கொண்டிருப்பீர்களானால், இந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வருகிற வழிபாட்டோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். கிண்டி குழந்தை இயேசு உங்கள் எல்லாரையும் விடுவித்து ஆசீர்வதிப்பார். இந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை அம்ப்ரூஸ் அடிகளார் அவர்கள் இந்த முயற்சியை எடுத்திருப்பது மிகச் சாலச் சிறந்தது.
இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளியுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.